Welcome to Pravina's Home Kitchen. இன்னைக்கு வந்து வத்தக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே புளிக்குழம்பு பண்றதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதான் வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம். இன்னைக்கு நான் வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு வந்து சுண்டக்காய் வத்தல் எடுத்துருக்கேன். நான் வெந்தயம் பாதி பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ சுண்டை வத்தல் சேர்த்துடலாம். சுண்டக்காய் வத்தல் வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு கலர் மாறணும்னு அப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை முழுசாக போடுறதா இருந்தாலும் போடலாம். வெங்காயம் லேசாக வரும்போது இப்போ நறுக்கி தக்காளியை சேர்த்துருங்க. உருண்டக்காய் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம புளி புளி தண்ணி சேர்த்துருவோம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தேன், பாதையும் சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு, இப்போ நம்ம குழம்பு வந்து அந்த நம்ம போட்டிருக்க பொடியோட வாசனை எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போனதுனால குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஹீட்ல வச்சு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கடைசியாக இறக்க போகும்போது ஒரு 2 துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அது அடுப்பில் தான் இறக்கிடலாம். அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.